உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே வாசித்ததான ஒரு நல்ல வாக்கு தத்தங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விதமான ஒரு வாக்கு தத்தமாய் ஆண்டவர் சொல்லி அவரை புறப்பட பண்ணுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நம்மை அமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். முடிவில்லை இருக்கும்படி வாழ்க்கையில நாம் காணப்படும் பொழுது அந்த குடும்பத்தின் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆபிரகாமை பார்த்து இதை சொல்வதற்கு காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அந்த தேசத்தில் காணப்படுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகள் காணப்படுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியங்கள் இருக்கின்றன. இவைகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் அப்பே உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்கிறார். அப்பே அப்போ பெரிய ஜாதியாக்கி பண்ணி ஆசீர்வதித்து
வைத்து
ஆகாஷ் ஆர் பிருத்வி பனானே வாலே பரமேஸ்வர் கே ஆசீர்வாத் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தார் ஆபிரகாம் கே பாஸ் ரெனே கே உன்னோட ஆசீர்வாத் கியே தே உன் சத்துருக்கள் உன் கையில ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் தேரா செக் தேரா சத்துரு கோ தேரே ஆத்மே ரெனே கே உஸ் சீரோ தேனே வாலே பிரபு இயேசு கோ தன்யவாத் சத்துருவை ஜெயித்த ஒரு மனிதனுக்கு அமே அமிதமாக ஆசீர்வாதம் தங்கே கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் யாப்ப சத்துரு கே விஜய் பாயவலா ஆசீர்வாத் தேங்கே அப்போ சத்துருமத்திலே ஜெயபெற்றபடினால் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசத்தை கொண்டு கொடுக்கிறார் யாப்ப சத்துரு கே விஜய் பாயலேக்கே மெல்கிசேதேக்கு ஆபிரகாமே மலைக்கு ரொட்டி ஆர் ரசம் லேக்கே ஜாகி தியா தபர்மேஸ்வர் ஏனென்றால் சோதோம் என் ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்து அமை அங்க யுத்தத்துக்கு வந்த பொழுது இங்கே சோதோம் கே ராஜா உங்க கிளா பாதோ யுக்கிலே ஆயதே சத்துருக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் சத்தார் கே கிளா பரமேஸ்வர் உங்களுக்கு விஜய் தியா தா அமை இவிதமாக சத்துருக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தபடியால் இந்த தர ஜெயத்தை விரோதிகளே உங்க கிளா பரமேஸ்வர் விஜய் தியே தே அமை ஆண்டவர் அமிதமாக அங்கே பார்க்கிற மெல்கிசேதேக்கின் மூலமாக அவர்களுக்கு அப்பமும் திராட்சரசத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் உதின் தர அப்பளோ கேட்ட மெல்கிசேதேக்கே தூரா பரமேஸ்வர் நே பரமேஸ்வர் கா ரொட்டி ஆர் ரசம் தே ரே தே இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியாக நான் பங்கு பெற வந்திருக்கிறோம் ஆகிய குல பரமேஸ்வர் கி போஜன் கி அப்பளு ஆயே சத்துருக்கு மத்தியில் ஜெயமெடுத்த பிள்ளைகள் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள் சத்துரு சே விஜய் பாயத்த உள்ளோகிலே இந்த பாக் பாரு பாவத்தை விட்டு தேவனுக்காக நீதியை தரித்து கொண்ட பிள்ளைகள் அவே இந்த ராணியிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள் யோ பாப்ப சொர்க்க பரமேஸ்வர் கே ராஸ்தே மே சல்ல ரலோ உள்ளோ ஆஜ் பி பரமேஸ்வர் கே போஜன் கி லே தயார் பெட்டே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூலி ஞான சரமெடுத்த அந்த பிள்ளைகள் இதிலே பங்கு பெறுகிறார்கள் பிதா குமாரன் பவித்திர ஆத்மா கே நாம் சே ஜோ பக்தி கர் யே லோக் இஸ்மே பாக் லேதே அமே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் விதமாக ஜெயமற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அப்பமும் திராட்சரசத்தை வைத்திருக்கிறார் அதனால இன்னைக்கு வைத்தி ஜோ விஜய் பாய ஓ லோக் லே பரமேஸ்வர் நே உன்கே ரசம் ஓ ரொட்டி கோ ரகா ஹை அமே விதமாக ஜெயமற்றவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பங்கு பெறுகிறார்கள் ஜோ விஜய் பாய ஓ லோக் லே இஸ்மே பாக் பார் லேதே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாமே ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம் யாப்ப அப்பளோ கேட்கிறது ஆபிரகாம் கோ பரமேஸ்வர் ने आशीर्वाद किए வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக ஆகாஷ் ஆர் பிருத்வி பனானே உன்னதி கா பரமேஸ்வர் யெகோவா கா ஆசீர்வாத் ஆபிரகாம் கே சத்தா அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படியே ஜீவிக்கிற அவர் யெகோவா கா ஆசீர்வாத் அப்படியே சாத் ரேகா தோ வாமர پورا ஜீவன் தக் அப்படியே சாத் ரேகா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் பரமேஸ்வர் கா ஆசீர்வாத் ஹி அப்புக்கு சம்பத்தி தேகா அதனோடு அவர் வேதனை கூட்டார் வோ அப்படியே லே வா துக்கிலி பனாயேகா அமேன் உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் வரும் ஏ துணியா மே பஹோத் ஆசீர்வாத் ஆயேகா அவர்கள் மத்தியில் அநேக சுருக்குகள் வேதனைகள் உண்டாகும் உஸ்கே கிலா பஹோத் சாரி தக்லீஃபே பஹோத் சாரி துக்கியா ஆதே ரெத்தி தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்யும் அப்பே பரமேஸ்வர் யெகோவா கா ஜப் ஆசீர்வாத் அப்பே சார் ஆயேகா தோ கபி அப்புக்கு ஏதா குச் பி நீ ஆதா தேவன் அபிதமாக ஆபிரகாமை அழைத்த பொழுது அபிதமாகவே ஆசீர்வதித்தார் பரமேஸ்வர் உசி தர ஜப் ஆபிரகாம் கோ லேதா உசி தர ஆசீர்வாத் தியதே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆண்டவருமே நடத்துவார் அப்பே ஜீவி பரமேஸ்வர் கே ஐதி ஆசீர்வாத் கே லே அபே சலாயேகே 15வது அதிகாரம் அமே 4வது 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 15வது 4வது 5வது வசனம் படிங்க கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பே இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக என்று சொல்லி வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்ன அவை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்விடமாயிருக்கும் என்றார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்றுமில்லாத ஒரு நன்மைய காரியங்களிலே பார்வைக்குதான் சிறிதாக இருக்கிறது அது எத்தனையோ அமை
பாவமே அவ்வளவு பெரிதான உயரம் உள்ளது. ஓ கித்தனை படா உச்சா ஹே. ஆனால் அருமையானவர்களே, பிரிய லோகோ, இந்த நட்சத்திரங்களை ஆமே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிற இதை எண்ணு என்று சொல்லி, ஏ தாரோ கோ தேக்க பரமேஸ்வர ஆபிரகாம் கோ லகே ஆகாஷ் மே ஜோ தாரோ திகா இஸ்கோ கின். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஓ பரமேஸ்வர் கோ விசுவாஸ் கியா தா. ஆண்டவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணு பண்ணினார். பரமேஸ்வர் ஓ ஸ்கோ உன்னதி கதி தியே. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஓ விசுவாஸ் கம்ஜோரி நீ தா. நீங்க அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் வருகிறது. ஆய் போ சாரே லோகோ கே அப்ரே शरीर में बल भी लाते हैं अनेक आमे आंडल अद्भुत से आशा करता नहीं रखा परमेश्वर आपको अच्छाई करने के लिए आशीर्वाद देने के लिए इच्छा के लिए आज हमने वाक्य के मेरे में बुद्धि कोड़ी कर दी अपने जीवन में एक कमजोरी आपके आगे बढ़ा दी है आज हमने आंडल में मुड़ में आई विश्वास किया आज हम परमेश्वर को पूरा तरीके से विश्वास किया था आंडल ने नीति आगे एटी रहा परमेश्वर उसको पूरा नीति कर आंडल अभी तो बोल रहे अपने वाक्य के वादत नक्षत्र के तौर अपनी संतति उरवा की था परमेश्वर उसी तरह आब्राहम को जिस तारे के तरह उसकी पूरी जाति को நிறுத்தினார் நடந்து கொண்டு பரமேஸ்வர் பத்திக்கு தும் மேல ஆகே செல்லே வந்து அச்சா நான் உனக்கு பண்ணிட்டு உடன்படிக்கைப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் நீ ஜோ வாடா கியா உஸ்கே வாடா கர்தே மே துஜே ஆசீர்வாத் கருங்கா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அபிலமாக அந்த வாக்கு தத்துவத்தின்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது ஜப் பரமேஸ்வர் ஜோ வாடா தியா அப்ப வோ உஸ் வாடா கர்தே அப்ப லோ சலேயே தபி ஆண்டவர் அபிலமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார் பரமேஸ்வர் அப்ப உங்க ஆசீர்வாத் கர்கே ரக்கே ஆமே ஒரு பக்கம் வேலை ஆட்கள் அதிகமாக பெருகுகிறார்கள் ஏ சமயமே மே உஸ்கே காம் கரனே லோ அதிக பர்த்தே யாரா என்னை வாசிக்கின்றோம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசஸ்தலங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆண்டவர் அபிலமாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் பரமேஸ்வர் உதிதரா ஆபிரகாம் ஆசீர்வாத் கியதே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து துய ஆசீர்வாத் கடைகளை ஆசீர்வாத் கருவா பாட்டு பாடுவோம் அல்லவா அவன் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பார் கீழ் தந்தன ஆசீர்வாத் கருவா ஆசீர்வாத் பெருகவே பெருக பண்ணுவார் பெருக பண்ணா கருவா ஆண்டவர் அபிலமாக அவருடைய குடும்பத்தை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் உதிதரா ஆபிரகாம் அவருக்கு பரிவாரம் பரமேஸ்வர் ஈசாக்கை கொடுத்தார் ஈசாக்கோ தியதே ஆண்டவர் அந்த குமாரனை கூட பலியிடும்படியாக பலியாக கொண்டு வந்த பொழுது ஒன்றுமே
आया तो कभी परमेश्वर उसको आशीर्वाद जाति को बढ़ाए थे प्रयासों को परमेश्वर ने आशीर्वाद किया उसके पास जो भी था सारी चीजों का आशीर्वाद किए थे परमेश्वर बोला की मैं तेरे नाम को बढ़ाया करूंगा ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாய் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் போதும் பாருங்க அப்ப ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தின்படி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அவருடைய வேலைக்காரனே சாட்சி கொடுக்கிறார் உன்னுடைய பேச்சியே அது ஒத்திருக்கிறது என்று சொல்ல பிரகாரமாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அவருடைய வேலைக்காரனே சாட்சி கொடுக்கிறார் ஆசீர்வாத கவாய் அவர் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக மாறுகிறார் அவனோடு சகோதரி அவனை ஊரின் கல்லையினுடைய பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் அவருக்கு உண்மை உள்ளதாக கண்டு போதும் பாருங்க அப்ப ஆண்டவர் சத்துக்குரிய பட்டணங்கள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிராம் என்கிறதை ஆபிரகாம் ஆய் மாற்றினார் வாழ்க்கையில சிலருடைய பேர்கள் கூட ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கும் ஆபிரகாமுடைய பேர் வந்து அது வரைக்கும் ஆபிராம் என்று இருந்தது ஆபிராம் அவை குறைவானவை
மகிமையை காணப்பட்டது. ஓகோ சுட்டாய் ஜனங்களுக்கு தகப்பனாக வாழ்வதற்கு ஆபிரகாம் என்று ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். जब उसको बना जाति का पिता बनाने के परमेश्वर ने उसको आशीर्वाद किया तो उसका नाम तो बदले गए. சத்துருக்குடைய பட்டணத்தை ஆண்டவர் அவர்களுக்காக கொடுத்தார். சைத்தான் का जो भी देश था सारे देश को परमेश्वर ने उसको दिए थे. அவரே ஆண்டவர் அவர்களை அபிலமானே கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். परमेश्वर इसी तरह सारे चीजों को उसको देखकर परमेश्वर ஆண்டவர் அழைத்த தேவன் அவர்களை கைவிடவில்லை. परमेश्वर ने बुलाया देवन कभी भी आप उनको नहीं छोड़ेंगे. 12வது வசனம் நெகேமியாவில் வாசிக்கின்ற பொழுது தேவன் அவர்களை அபிலமாக கைவிடாத ஒன்றும் இல்லாது இருக்கும் பொழுது இருக்கும்படி அழைக்கும் பொழுது கொஞ்சம் பரமேஸ்வர் அவர் வெறுமைகள் காணப்படலாம். எப்படி தேவரை விசுவாசித்து நன்மையை பெற்றுக் கொண்டாரோ நிச்சயமாக கர்த்தர் மோடி இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு மனுஷனோட கர்த்தர் இருப்பாரே செய்கிற ஒவ்வொரு காரியங்களை உடன்படிக்கப்பட்டவர்கள் மேல்படி போக வேண்டும் என்றால் கீழ்படியை தாண்டிதான் போக வேண்டும். அவர் விசுவாசித்து
विश्वासितार विश्वासितल नीतिमान मारिना आदम उसी तरह से परमेश्वर के ऊपर भरोसा रखा था वो नीति का पिता बना था अबे उलगते ये नाडी अब तेरियाबल देव काटी दे परम देश से नाडी ना उसको ये देश किधर भी दुनिया में कुछ भी पता नहीं था जिधर परमेश्वर ने जाने बोले तो उधर आदम ने चला गया था ने वाजे इला नमड एदिर पार्कलाम द परम देश से नोकिरदाय काणपड वेंडु आपने अंदर का जो भी इच्छा रहेगा वो सारी चीजें आपका परमेश्वर ने जिस देश आपको बोलेगा उस देश के दूर रहेगा अपने ना भूमि ने उनको कोंडे इलिया ने के पार कि दादा आप लोग बोलते कि पृथ्वी में मुझे कुछ नहीं है क्या हम आदर के पिनाले ओड वेंडी आवश्यकता नहीं है पृथ्वी के संसार के पीछे आपको भागना जरूरी नहीं है हम आदर के पिनाले போனா நமக்கு வேண்டியதை எல்லாம் ஆண்டவரே செய்வார் हां परमेश्वर के पीछे जाके तो जो आपको चाहिए परमेश्वर के लिए அப்படியே நம்ம வேலை செய்யட்டமா ஜனங்கள் கேட்பார்கள் இது அப்ப லோக காட்டி கரே என்ன செய்யக்கிறது கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலனை தந்திருக்கிறார் परमेश्वर आपको अच्छा आरोग्य है अच्छा बल दी है ஐசிரத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தந்திருக்கிறார் அப்போ டாலர் கமானே கேர பல் தி है வேலை செய்யற நாட்கள வேலை செய்ய வேண்டும் காம கரேக சமயமே காம करना चाहिए ஆண்டவர் ஆராதிக்கிற நாட்கள ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் परमेश्वर आराधना करेंगे तब मैं उनको आराधना करना चाहिए கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும் परमेश्वर देने के समय में देना चाहिए ஆண்டவர் ரவிதமாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் அந்த பரம வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் புதிதாக परमेश्वर का गौर के लिए आपको उठाना चाहिए அதோடு கூட மாத்திரமல்ல உங்க அளவா ஆபிரகாமோடு இருந்த ஒரு நல்ல குணம் ஆபிரகாமுக்கு பாத என்ன ஒரு அச்சா கி பாவிகளுக்காக பரிந்து பேசக்கூடியவர் वो जो पापी था उन लोगों के लिए परमेश्वर से प्रार्थना करता था अगर ये எப்படி ஆய் அவர்களை ரட்சித்து தாழ்வு परमेश्वर கிருபை भी उनको उतार कर दो எப்படி ஆய் அவர்களுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் கர்த்தர் வந்து அப்பா ராஜ்யத்துக்கு ஓபி ஆனதியே அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக செவிக்கிறவர்களாக பரிந்துவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் उधर पाए हुए अपुलो जो पापी में जीने उनके लिए प्रार्थना करने रहना चाहिए தபாய் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதி இந்த தர परमेश्वर ஆபிரகாம் को आशीर्वाद दिए அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆபிரகாமை ஏழு விதமான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்த பிரகாரம் अपने जिंदगी में आदर को जैसे सात चीजों से परमेश्वर आशीर्वाद किए थे कर्तर में आशीर्वाद माय नडतो परमेश्वर हमें आशीर्वाद के अंदर चलाइए हम आशीर्वाद माय इरको बढ़िया के करते सीवार हम आशीर्वाद बना के रहेंगे क्योंकि उस परमेश्वर आशीर्वाद ये आशीर्वाद माय इरपीरगल आप लोग आशीवाद बोल कर रहेंगे वाक्य सत्यते बड़ी ये राम वाणी के बोलते वो वाणा का वचन का अंदर हम चलेंगे तो वाणी के वाक्य की कीड़ पड़ी के बोलते हम परमेश्वर का वचन को सुन के चलेंगे तो कर्तर रविदाय में आशीर्वाद करके हालेलुया